பருப்பு சுரக்காய் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஜீரகம், பூண்டு, தேவையான அளவு மஞ்சத்தூள். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 3 வெங்காயம். பாருங்கள், நான் அரிசி கழுவின தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஊற்றி கலக்கிக்கோங்க. நான் 100 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். வாங்க நம்ம இதை கொண்டு போய் அடுப்பில் வச்சு இப்போது அடுப்பு ஆன் பண்ணி 2 விசில் விடலாம். நல்லா கழுவி விட்டுக்கோங்க. நான் கரெக்டான தண்ணி வச்சுருக்கேன், 2 விசில் வரட்டும். அதுக்கெல்லாம் 2 விசில் வரட்டும், நம்ம சுரக்காய் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ சுரக்காய் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு காய் ரொம்ப பிடிக்கும், பசங்களும் சாப்பிடுவாங்க, அதனால் நாங்கள் காய் 1/2 கிலோ போட்டிருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக இருக்கும்னு யோசித்தா 1 குறைச்சிக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு சுரக்காயில் எப்போவுமே தண்ணி விடும், அதனால் நீங்கள் தண்ணி கம்மியாகவே ஊற்றுங்க. சுரக்காய் வந்து வேக வேக தண்ணி விடும், அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் அந்த சுரக்காயில் படணும், ஏன்னா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒட்டாது. நம்ம இப்போவே உப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா வேகும் போது சரியாக இருக்கும். வாங்க நம்ம சுரக்காவை தனியாக அடுப்பில் வைப்போம். ஒவ்வொருத்தவங்க பருப்புலேயும் காயப்படுவாங்க, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வெந்ததுக்கப்புறம் பருப்பில் காய் போட்டு வேக வைப்பாங்க, ஆனால் நீங்கள் காயை தனியாக இப்படி வேக வச்சு பருப்பு போட்டு பாருங்கள். பாருங்கள், 1/4 ஏக்கர் வந்துருச்சு. காயெல்லாம் பாருங்கள், கொள்ளையில் முழுசாக தான் இருக்குது. இந்த 1/4 ஏக்கர் இருக்கும்போது நம்ம 2 விசில் வந்துருச்சு. குக்கர் கேஸு ரிலீஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் பருப்பு தண்ணி அளவாக வச்சுருப்பேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஜாஸ்தியும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. கரெக்டான அளவு தண்ணி வச்சு பாருங்கள், ரொம்பவே வெந்துருச்சு. எங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் தேவைப்படும். நீங்கள் வெந்து வேக்காடு கம்மியாக வேணால் 1 விசில் மட்டும் விடுங்க. இந்த சமயத்தில் பருப்பை கொட்டிடுங்க. சுரக்காயோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சுரக்காய் சாம்பார் வாரத்தில் 1 காயாவது வச்சு சாப்பிடுங்க. இது ப்ரெஷருக்கு நல்லது. சுரக்காய் மருத்துவ குணம் கொண்டது. வாரத்துக்கு 1 முறையாவது நம்ம சாம்பார் வைக்காமல் இருக்க மாட்டோம். அப்போது நாங்கள் 1 வாரம் சுரக்காய் சாம்பார், 1 வாரம் பீன்ஸு இப்படி வைப்போம். பாருங்கள், நான் புளி நான் பெரிய நெல்லிக்காய் அளவு தான் எடுத்திருக்கேன். ஊற்றிக்கோங்க. பெரிய நெல்லிக்கு அளவு ஏற்கனவே நான் ஊறப்பட்ட புளியை கரைச்சி அதில் ஊற்றுறோம். புளி ஊற்றி பாருங்கள், சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 3 வாட்டி அலசி புளியை ஊற்றியாச்சு. நான் புளி கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். பருப்பு குழம்புக்கு இந்த அளவுக்கு புளி போதுமானது. ரொம்ப ஊற்றினோம்னா டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், இப்போ சாம்பார் நல்லாயிருக்கும், பார்க்க தண்ணியாக தெரியுது. ஆனால் நம்ம இறக்கும் போது பாருங்கள் கெட்டியாக இருக்கும். இந்த புளியை ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் திறந்த மாதிரி மூடி வைங்க, அப்போ இல்லாட்டி பொங்கி ஊற்றிடும். நம்ம தாளிக்க தேவையான பொருள் பார்ப்போம். தாளிக்க தேவையான பொருள் வெங்காயம், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம். நான் பெருங்காயம் தாளிப்பில் தான் போடுவேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம். வாங்க நம்ம தாளிக்கலாம். நான் சுரக்காய புளியை போட்டு அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஜாஸ்தின்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும், எண்ணெய் நிறையா பிடிக்காது.
நான் தேவையான அளவு உப்பு போட்டேன். உப்பு போட்டு வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, சாம்பாருக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை இந்த வெந்த கலர் தெரியணும். ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் மொறுமொறுனும். ஆனவுடனே நம்ம நான் பெருங்காயம் 1 ரூபா பாக்கெட் வாங்கி அதில் பாதி தான் போடுறேன். பாருங்கள் இந்தளவு பெருங்காயத்தை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி பெருங்காயம் பிடிச்சிரும். பெருங்காயத்தை கொட்டினோடனா நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் குழம்புல சிம்மில் இருந்து கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்துட்டு இந்த தாளிப்பை கொட்டிடுங்க. பாருங்கள் குழம்பு எவ்வளோ கெட்டியாக இருக்கும் பாருங்கள். நம்ம புளி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சது இல்லையா சாம்பார். வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் குழம்பு. சுரக்காய் சாம்பார், பருப்பு சுரக்காய் சாம்பார். சுரக்காயை பாருங்கள், சுரக்காய் கரையவே இல்லை, முழுசாகவே இருக்குது பாருங்கள். நம்ம பருப்போடு வேக விட்டோம்னா சுரக்காய் ரொம்ப கரைஞ்சிரும். எந்த காயாக இருந்தாலும் பருப்பு குழம்புக்கு இப்படி தனியாக வேக வச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, சுரக்காய் நம்ம பருப்போடு போட்டால் இந்த அளவுக்கு சுரக்காய் கிடைக்காது. பாருங்கள் நான் போட்ட மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா சுரக்காய். நீங்கள் ஒரு தடவை காயை தனியாக வேக வச்சு செஞ்சு பாருங்கள். சுரக்காய் சாம்பார் நாங்கள் அடிக்கடி வைப்போம். சுரக்காய் பிஞ்சு சுரக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. சுரக்காயை வாங்கும்போது லேசான சுரக்காய் எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் இருக்கணும் சுரக்காய். சுரக்காய் வெயிட்டாக இருந்தால் தான் நல்ல சுரக்காயாக இருக்கும். பிஞ்சாக ஒருத்தவங்க வெயிட்டு ஜாஸ்தி காசு போயிருன்னு சொல்லிட்டு வெயிட்டான சுரக்காய் எடுக்க மாட்டாங்க, ஆனால் வெயிட்டாக தான் இருக்கணும் சுரக்காய். வெயிட்டாக இருந்தால் தான் சுரக்காய் நல்ல சுரக்காய். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சுரக்காய் கொஞ்சம் கூட கரையில். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதே நீங்கள் குக்கர்லேயோ பருப்புலேயோ போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் சுரக்காய். நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸை எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. பாருங்கள் கலர்ஃபுல்லான சாம்பார், சுரக்காய் சாம்பார் ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.